பாத்துக்கு பா. அது அங்க வச்சிரு. இது 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 எடுத்துக்கோ. இது எடுத்துக்கோ. ஹாய். நீங்க ரொம்ப நாளா எங்ககிட்ட கேட்டிருந்த கேள்விக்கான பதில் தான் இது. அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. கடந்த 6-7 வருஷமா நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேக்குற ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எல்எம்ஏஸையும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது. உங்க மாடல்ல படிச்சுட்டு இருக்க எங்க குழந்தைங்க கான்செப்ட்ஸை எங்களுக்கே ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குறாங்க, எல்எம்ஏஸையும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது. நீங்க ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறப்போ குழந்தைங்க வந்து மனப்பாடம் பண்ணாம ரொம்ப எளிமையா புரிஞ்சு கத்துக்கிறாங்க. ஸோ தட் அவங்க ஃபியூச்சரே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்எம்ஏஸையும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது. இப்படி எங்களை பார்த்து கேட்கப்படுற கேள்விகள் வேற வேறையா இருந்தாலும் இவங்க எல்லாருமே எதிர்பார்க்குற பதில் ஒன்னே ஒன்று தான், எல்எம்ஏஎஸ் எப்ப ஸ்கூல் ஆரம்பிக்க போறோம். இதோ சரிப்பா, உங்க ஸ்கூல்ல அப்படி என்னதான் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்க ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுல ஸ்டெம், அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இதுல மாணவர்களோட ஸ்கில்ஸ் அதிகப்படுத்தி அவங்கள ஃபியூச்சருக்கு தயார்படுத்துறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த காரணத்தினால தான் எங்களோட ஸ்கூலில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டெம் லேப் வழியாக எங்களோட எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் உங்களோட குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் டெக்னாலஜிஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ராக்கெட் சயின்ஸ், இந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து ஹேண்ட்ஸ் ஆனாக, அதாவது உங்கள் குழந்தைங்களே பண்ண வச்சு அவங்களோட ஸ்டெம் ஸ்கில்ஸை வந்து ஸ்ட்ராங்காக்குவாங்க. ஸோ தட் அவங்க ஃபியூச்சரில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்ஜினியர், சயின்டிஸ்ட், டெக்னாலஜிஸ்ட் அல்லது இன்வென்டராகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதையும் தாண்டி எங்களோட ஸ்கூலில் உங்களோட குழந்தைங்க ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி கற்றுக்காமல் ஒவ்வொரு கான்செப்டையும் ஆக்டிவிட்டி பேஸ்டாக புரிஞ்சு எஃபிஷியண்ட்டாக கற்றுப்பாங்க. இந்த மாதிரி திறமசாலியெல்லாம் வளர்கிறவங்க குழந்தைங்களோட கெரியரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்கில்லெல்லாம் நாங்கள் அசஸ் பண்ணிவிட்டு அவங்கள சரியான கெரியர் பாத்துக்கு கைட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் உங்களோட குழந்தைங்க படிக்கிறப்போ அவங்களோட ஃபியூச்சர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இவ்வளோ சொல்றீங்களே, உங்களோட அந்த ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? ப்ரொஜெக்ட் ஆன். என்னங்க புரியலையா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அதுவும் உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ஸில் தான் இது வரப்போகுது. ஆமாங்க, இந்த மாடல் ஆஃப் எஜுகேஷனை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உருவாக்கின இந்த இனிஷியேட்டிவ் தான் சிட்டி பவர் ஸ்கூல். எங்களோட இந்த சிட்டி பவர் ஸ்கூல் ப்ரோக்ராமை இந்த வருஷம் தமிழகத்தில் உள்ள நிறைய ஸ்கூல்ஸில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆஃப் எஜுகேஷன் வழியாக தமிழகத்தில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸையும் உலகத்தரம் வாய்ந்த ஸ்கூலாக மாற்றுறது தான் எங்களோட நோக்கமே. என்னப்பா நீங்கள் ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் ஸ்கூல்ஸோட அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்களால் ஒரு 1000 அல்லது 2000 குழந்தைங்களுக்கு தான் இந்த ஸ்டெம் எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் எங்களுடைய கனவு ரொம்ப ரொம்ப பெருசு. எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாணவனுக்கும் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். இவ்வளோ பெரிய கனவை நாங்கள் நனவாக்கணும் அப்படின்னா நாங்கள் ஸ்கூல்ஸோடு சேர்ந்து அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் சாத்தியம். அதனால தான் இந்த சிட்டி பவர் ஸ்கூல் ப்ரோக்ராம் வழியாக நாங்கள் ஸ்கூல்ஸோடு அசோசியேட் பண்ணுறோம். பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் உங்களுடைய ஸ்கூலில் எங்களுடைய இந்த சிட்டி பவர் ஸ்கூல் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி என் கூட நேரடியாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சிட்டி பவர் ஸ்கூல், யுவர் ஃபியூச்சர் ஸ்கூல்.